காலையில் பழைய சாதத்தோடு கடிச்சு சாதம் பச்சை மிளகாயோடு சாப்பிட்டு பாருங்கள், வெயில் காலத்தில் பிரமாதமாக இருக்கும். அது மிகப்பெரிய ப்ரோட்டீன் எனர்ஜிங்க அது. ஆமாம், அது நல்லா ராஜஸ்தான்லாம் புட பொடைக்கிற வெயிலில் ஷூட் பண்ணுவோம்ல, அப்போ நாங்களே முத நாளே சமைச்சு வச்சு நாங்கள் பழையது ரெடி பண்ணுவோம். ஓ, அங்கே உட்காந்து நாங்களே அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பழைய சாப்பாடு நேற்றி பண்ணது இதுன்னு ஒரு ரெண்டு தடவை அவங்க ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கண்ணெலாம் குளிர்ந்து போச்சான், எப்படிங்க இப்படி பண்ணீங்க, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குன்னு. அப்புறம் தயிர் எல்லாம் வாங்கி போட்டு சாப்பிடுது, அது எல்லாருக்கும் பிடிக்கும். நிச்சயமா நான் படுப்பேன். அவங்களோட வீடியோவே இருக்குது, என் பேத்தி சாப்பிடுவான் ஒரு வயசுலயே. வெங்காயத்தோட எடுத்து சாப்பிட்றது அவங்க செல்போன்ல இப்போ கூட இருக்கலாம், நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நெல்லிக்கனியும் சின்ன வெங்காயம் வெங்காயம் எடுத்து சாப்பிடுவது கஞ்சிலேயே குளிக்கும். நான் சொல்லுவேன், டே கஞ்சி எல்லாம் குடிக்கதாண்டா செய்வாங்க, குளிக்கிறங்கும் அந்தளவுக்கு. அதுக்கும் நான் கற்றுக் கொடுத்தேன், என் பேத்தியும் சாப்பிடுவாங்க. இது இப்போ உலகளவில் இது தேவை, ஏன்னா இதில் ஈஸ்டர் அதிகமாக இருக்குது. நுண்ணுயிர்கள், நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இப்போ நம்ம சாதம் சாப்பிட்றோம்னா ஒரு 10%னா நீ பழைய விஷயம் 100% இல்லை, 1000 மடங்கு அதிகமாக இருக்குது. இது அமெரிக்காவில் இப்போ மார்னிங் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காலையும் யூரோப்லையும் இப்போ இதை பாட்டிலில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அதை தெரியுது, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த நீராகார முறை, இந்த பழைய சாப்பாடு நீராகார முறை பகலில் சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கௌரவ குறைச்சலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். பழைய சோறு சாப்பிட்றதுங்கிறது ஒரு இழிவோ ஒரு எதுவுமோ இல்லை, அப்படி சாதாரணமாக எல்லோரும் சாப்பிட்றது தான். நம்ம வந்து அதுக்கு ஐஸ் பிரியாணி அப்படின்லாம் சொல்லிக்கிறோம், கோடு வேர்டு மாதிரி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, ஐஸ் பிரியாணி அப்படின்னு. ஏன்னா பழைய சோறு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு பழைய சோறை ரிசர்ச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து குறிப்பிட்ட தொகை இத்தனை கோடி ரூபான்னு ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா பழைய சோறில் ஏதோ ஒரு பாக்டீரியா இருக்குது, ஒரு ஈஸ்ட் ஏதோ அந்த இது ஒன்று இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குது, அது ஒரு சில நோயை குணப்படுத்துது. அது வந்துட்டு இப்போ இந்தியாவில் கம்மியாக தான் அந்த நோய் பரவல் இருக்குது, ஆனால் வெளிநாட்டிலலாம் அந்த நோய் இப்படி இருக்குது. அது பழைய சோறுல கூட இது வந்து குணப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. பழைய சோறு சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஒரு நார்மலான சாதாரணமான விஷயம். சோறு வைக்கிறவங்க மதியானம் மிஞ்சி போச்சுன்னா தண்ணியை ஊற்றுறவங்க, அது காலையில் சாப்பிட்றவங்க வெங்காயத்தை கடிச்சிக்கிறோம், பச்சை மிளகாய் கடிச்சிக்கிறோம், இல்லை மோரை ஊற்றி கரைச்சி குடிக்கிறோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நார்மலான சாமானிய மக்கள் செய்கிற ஒன்றை இழிவுன்னு நீங்கள் சமூகத்தில் பரப்பும்போது அது அப்படி இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. காலையில் பழைய சாதத்தோடு கடிச்சு சாதம் பச்சை மிளகாயோடு சாப்பிட்டு பாருங்கள், வெயில் காலத்தில் பிரமாதமாக இருக்கும். அது மிகப்பெரிய ப்ரோட்டீன் எனர்ஜிங்க அது. அது நல்லா ராஜஸ்தான்லாம் புட பொடைக்கிற வெயிலில் ஷூட் பண்ணுவோம்ல, அப்போ நாங்களே முத நாளே சமைச்சு வச்சு நாங்கள் பழையது ரெடி பண்ணுவோம். அங்கே உட்காந்து நாங்களே அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பழைய சாப்பாடு நேற்றி பண்ணது இதுன்னு ஒரு ரெண்டு தடவை அவங்க ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கண்ணெலாம் குளிர்ந்து போச்சான், எப்படிங்க இப்படி பண்ணீங்க, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குன்னு. அப்புறம் தயிர் எல்லாம் வாங்கி போட்டு சாப்பிடுது, அது எல்லாருக்கும் பிடிக்கும்.